அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஷாலாஸ் ரெசிபீஸ். இன்னைக்கு நம்ம ஒரு ஸ்வீட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். ரவா குலோப் ஜாமுன் தாங்க பார்க்க போகிறோம். வெறும் 10 மினிட்ஸில் இந்த ஸ்வீட் தயார் பண்ணிடலாம். ஒரு பேனில் 1 கப் சுகர், அதே அளவு 1 கப் தண்ணி கொதிக்கட்டும். நார்மலாக குலோப் ஜாமுனுக்கு நம்ம என்ன மாதிரி சுகர் சிரப் தயார் பண்ணுவோமோ அதே மாதிரி தான். இப்போ சுகர் கரைஞ்சிருச்சு, நல்லா கொஞ்சம் நேரம் பாயில் ஆகட்டும். லைட்டாக ஒரு பிசுபிசுப்பு தன்மை இருந்தால் போதும். பாயில் ஆயிடுச்சு. இதில் வந்து 1/2 டீஸ்பூன் காடமன் பவுடர் சேர்த்துக்கோங்க. சேர்த்து இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சிடலாம். இப்போ இன்னொரு பேனில் 2 டீஸ்பூன் நெய், 1 கப் பால், இதில் 1 டீஸ்பூன் சுகர், 1/2 டீஸ்பூன் காடமன் பவுடர் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த பால் வந்து லைட்டாக இப்போ கொதிக்க ஆரம்பிக்கணும். நான் மீடியம் ஹீட்டில் தான் வச்சுருக்கேன் அடுப்பை. இப்போ கொதி வந்துருச்சு. இதில் 1/2 கப் ரவை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம மொத்தமாக சேர்த்தோம்னா கெட்டி கெட்டியாக ஆயிரும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணையில் நமக்கு நல்லா ஸ்மூத்தாக கிடைக்கும். அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. 1 கப் பால், 1/2 கப் ரவை மெஷர்மெண்ட் வச்சுக்கோங்க. இதையும் கணக்கு. இப்போ எல்லா ரவையும் நம்ம சேர்த்தாச்சு. பால் அப்சர்ப் ஆகிற வரை நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அவ்வளோதாங்க, இப்போ திக்காயிருச்சு. நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா அகலமான பவுலுக்கு இதை மாற்றிடலாம். இப்போ கம்ப்ளீட்டாக ஆறணும். ஆறினதுக்கப்புறம் இதில் 1 பிஞ்ச் சால்ட்டும் சேர்த்துக்கோங்க. 1 பிஞ்ச் பேக்கிங் பவுடர், 1 பிஞ்ச் தான் சேர்க்கணும். கையில் கொஞ்சமாக நெய் அப்ளை பண்ணிக்கோங்க. 10 நிமிஷம் விடாமல் நல்லா பிசைஞ்சுக்கோங்க. நம்ம எந்த அளவுக்கு பிசைஞ்சுக்கிறோமோ அந்த அளவுக்கு குலோப் ஜாமுன் நமக்கு சாஃப்டாக கிடைக்கும். பாருங்கள், டோ நல்லா சாஃப்ட் ஆயிடுச்சு. உங்களுக்கு எந்த சைஸில் குலோப் ஜாமுன் வேணுமோ அதே சைஸில் நீங்கள் உருட்டிக்கலாம். ரொம்ப டயர்ட் எடுக்காதுங்க, நம்ம குயிக்காக முடிஞ்சிடும் இந்த ஸ்வீட் செய்கிறதுக்கு. இந்த மாதிரி நம்ம எல்லா பால்ஸையும் தயார் பண்ணிடலாம். நமக்கு உடனே ஸ்வீட் சாப்பிட்ணும்னு தோணுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், குயிக்காக இதை செஞ்சு நம்ம சாப்பிட்றலாம். ஏன்னா 10 நிமிஷத்துலேயே தயாராகிரும். இப்போ எல்லா பால்ஸும் நம்ம தயார் பண்ணியாச்சு. நான் மீடியம் ஹீட்டில் எண்ணெய் காய வச்சுருக்கேன். ரொம்ப ஹை ஹீட்டில் வைக்கக்கூடாது. குலோப் ஜாமுனுக்கு நம்ம எப்படி குக் பண்ணுவோமோ அதே தான். இது கொஞ்சம் குக்காக டைம் எடுக்கும் ரவைங்கிறனால. அப்பப்போ இந்த மாதிரி திருப்பி விட்டுக்கோங்க. சாப்பிட்றதுக்கு அவ்வளோ அருமையாக இருந்துச்சு. கண்டிப்பாக எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். கோல்டன் ப்ரௌன் கலர் வந்தவுடனே நம்ம எடுத்துடலாம். கொஞ்சம் வெது வெதுப்பாக நான் சுகர் சிரப்பை சூடு பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதில் இதை சேர்த்துடலாம். வெறும் 2 மினிட்ஸ் தேங்க, குயிக்காக இது வந்து ஊறிடும். நமக்கு ரொம்ப லேட் ஆகாது. அவ்வளோதான், நமக்கு ரவா குலோப் ஜாமுன் சூப்பராக தயாராகிடுச்சு. ரவையில் பண்ண மாதிரியே இல்லைங்க, அவ்வளோ சாஃப்டாக இருக்குது. கண்டிப்பாக எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். சுகர் சிரப் நல்லா உள்ளே அப்சர்ப் ஆகி சூயாக இருக்குங்க சாப்பிட்றதுக்கு. நெய்யில் கொஞ்சமாக நட்ஸ், இது ஆப்ஷனல் தான், வேண்டாம்னா விட்டுருங்க. பார்க்கும்போதே தெரியும் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.